ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு டாக்டர் ஷமீஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா, கத்திரிக்காய் சாலன். இதை பிரியாணிக்கு ஆட் பண்ணி சாப்பிட்றது. ஸோ வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஹாஃப் கேஜி கத்திரிக்காய்க்கு 100 கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கல் ஆட் பண்ணுறேன். லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது தோல் நீக்கிட்டு வறுத்த வேர்க்கல்லன்றனால லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இது அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டு, இதில் எக்ஸஸ் தோல் ஏதாவது சப்போஸ் இருந்துச்சுன்னா அதையும் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். அடுத்தது வெள்ளை எள்ளு, அது 100 கிராம். அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும், கசப்பு வந்துடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா வறுபட்டுடுச்சுன்னு எப்படி தெரியும்னா, கடுகு மாதிரி இது வேடிக்கும். இது வந்து கடாயிலே இப்போ பார்த்திங்கன்னா பாப் ஆகிறது நல்லா தெரியும். ஸோ இதுதான் வந்து இது வறுபட்டதோட ஸ்டேஜு. அடுத்தது இதுக்கு தேவையான அளவு புளி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு நல்ல பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஆட் பண்ணி ஊற வச்சிட்டேன். இதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட் வந்து நல்லெண்ணெய் தான். ஏன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இது புளியும் சூடு எள்ளும் சூடு. ஸோ அதனால் இதுக்காக நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக ஆட் பண்ணும். நான் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் சூடானவுடனே கடுகு, உளுந்து, அடுத்தது மிளகு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாம் 2 கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா வதங்கிட்டே இருக்கும் போது தான் நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகட்டும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணும். உப்பு இப்போ ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இதோட உப்பு நல்லா பிடிச்சி அந்த கத்திரிக்காயில் நல்லா உப்பு டேஸ்ட் வந்து ஏறி இருக்கும், இல்லைன்னா சப்புன் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு வருது. இது நல்லா வதங்கிருச்சுன்னு எப்படி தெரியும்னா, அழுத்துனா கத்திரிக்காய் வந்து அழுத்தி இருக்கும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு நம்ம தனியாக வடிகட்டி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளும் வேர்க்கல்லையும் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறோம். ஸோ உப்பு பார்த்து ஆட் பண்ணுங்கள், ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கனால. அடுத்தது மிளகாய்த்தூள், குழம்புக்கு போடுற மிளகாய்த்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. காரம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாதான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் நல்லா நம்ம கட்டி விழாமல் கரைச்சிக்க போகிறோம். இது நல்லா கரைச்சக்கப்புறமா தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புளியை ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் நம்ம இதை எடுத்து நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா கரைச்சி கொஞ்சம் பேஸ்டமாக திக்காக வருதில், இதை எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம வதக்கிட்டுருக்க கத்திரிக்காயில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம டேஸ்ட்லாம் பார்த்துக்கோங்க. புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வதங்கி வச்சுருக்க கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா, இப்போ அமுங்குதில் கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த மிக்சரை. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் லைட்டாக லென்த்தி ப்ராசஸ் தான். இப்போ ஊற்றிருக்க இந்த மிக்சர் எல்லாமே நல்லா கொஞ்சம் திக்காகி வரணும், எண்ணெய் பெரிஞ்சு. நான் வீடியோவில் லென்த்தாக காட்ட முடியாதனால நான் உங்களுக்கு ஷார்ட்டாக காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கிளறி லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா உங்களோட மிக்சர் அந்த கத்திரிக்காய் சாலன் ரெடி. ஸோ இப்படி தான் ஃபைனல் அவுட்புட் இருக்கும். பிரியாணிக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். And thank you for watching.